श्री वीतरागाय नमः। जैन भारतम् तोडर एन 52। वनकम भव्यर्गले, नेत्रिय तोडरिले कोल्लै पेरळिल द्रौपदी அந்தனனுக்கு மாலையிட்டாள் என்பதை பொறுத்து கொள்ள முடியாத துரியோதனன் தூதுவன் ஒருவனை அனுப்புகிறான் துருபதனிடத்திலே. துருபதன் அவன் கூறிய வார்த்தைகளை கேட்டு சினமடைந்தவனாக, உமது அரசன் துரியன் உண்மையிலேயே வீரனாகில், போருக்கு புறப்பட்டு வரச் சொல் என்று தூதனை விரட்டிவிட்டான் என்று குறிப்பிட்டிருந்தேன். அந்த தூதனும் விரைந்து சென்று துருபதன் உரைத்த வசனங்களை துரியனிடத்திலே மொழியவும், அவன் பாம்பென சீறி எழுந்து உடனே போர் முரசு அறிவிப்பதற்காக உத்தரவிட்டு விட்டான். கண்ணுக்கு எப்போதுமே தோன்றாது கெடுமதியின் விளைவு அல்லவா? போர் முரசின் ஒலியை செவியேற்றதும் கௌரவ படைகள் வீரர்கள் தத்தம் ஆயுத படைகளோடு திரண்டார்கள். கவசமணி அணியாதவர்களும் வில் வாள் வேல் முதலான ஆயுதங்களை தரித்தவர்களாக குதிரை யானை தேர் முதலியவற்றின் மீது ஏறி சென்றார்கள். அவர்களெல்லாம் ஏந்தியிருந்த அந்த படை கருவிகளின் ஒளி வீரர்களின் கண்களை கூசச் செய்தது. இவ்வாறு திரண்ட படைகள் வெள்ளம் போல பரவி சென்று மாகந்த நகரத்தின் கோட்டை மதிலை சூழ்ந்து முற்றுகையிட்டு நின்றன. அந்த க்ஷணத்திலே திரௌபதி அர்ஜுனனிடத்திலே ஏதோ கேட்க வருகிறாள். அரண்மனையின் மேல் அந்த மேல் தளத்திலே இருந்து முற்றுகையிட்டு நிற்கின்ற படை பெருக்கினை கண்ட திரௌபதி மிகவும் அஞ்சி போய்விட்டாள். தான் மாலையிட்ட மணாளனை அணுகி செல்கிறாள். அவரிடத்திலே பேசுகிறாள். பிராமண சிரேஷ்டரே, நீர் எவ்விடம் இருப்பவர், எங்கே இருந்து வந்தவர்? இதுவரைக்கும் நான் பிராமணர் ஒருவர் வில்லாற்றலிலே இத்துணை சிறப்பு எய்தியவர் என்று பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. யாரிடத்திலே விற்பயிற்சி பெற்றீர்கள்? உமது குருநாதர் யார்? உம்மாலே இந்த பெரும்படையை எதிர்த்து போரிட இயலுமா இயலாதா? உமது செயல் இங்கே மன்னர்களுக்குள் பெரும் பகை உணர்வை தோற்றுவித்து விட்டதை பாருங்கள். உமது வரலாற்றை யான் அறியதற்காக முழுவதும் கூறுங்கள். துரியோதனனின் இப்பெரும்படையோடு நீர் போர் செய்து வெற்றி பெறக்கூடுமா சொல்லுங்கள் என்று இரக்கத்தோடு கேட்கிறாள். அப்போது அர்ஜுனன் தன்னிடத்திலே வந்து தீனமாக புலம்பி நிற்கின்ற திரௌபதியை பார்த்து, கன்னிகையே, நீ சிறிதளவும் அஞ்ச வேண்டாம்.
நான் போர் பயிற்சி மிக்கவன். வீணாக துன்பப்படுவதை விட்டுவிடு. இங்கே பார், நீயும் மற்றும் இங்குள்ள யாவரும் அறியும்படி என் வீரத்தை காட்டுகிறேன். யாவும் நன்மையாகவே முடியும் என்று கூறி அவளை அமைதிப்படுத்திவிட்டு அவளை சமாதானம் செய்துவிட்டு போர் நிகழ்கிற திசை நோக்கி திரும்பினான். மவியர்களே, பெண்ணுக்காக எடுத்திருக்கின்ற ஒரு போர் இது. திரௌபதி என்கிற கன்னிகையின் நிமித்தமாக துரியோதனன் மீது அவன் கொண்ட சினமானது அவனை பொங்கி எழச் செய்தது. உடனே விரைந்து புறப்பட்டு காண்டீபத்தை பற்றி கையிலே ஏந்தி தேரின் மேல் ஏறி பகைவர் படை அதிரும்படி முழங்கினான். அவன் ஏறிய தேர் விரைந்து மதிலின் பிரதான வாயில் வழியாக வந்து புறமதிலிடத்தே நின்றது. அவனது தேரை பின்தொடர்ந்து துருபதன் தேரும் திருஷ்டார்ச்சனன் தேரும் சிகண்டியின் தேர்களும் அணிவகுத்து வந்தன. இவ்வாறு அவர்கள் படை வீரர்கள் சூழ்ந்து வர நகரின் புறத்தே வந்து துரியனின் கடல் போன்ற பெரும் படைகள் முன்னே நின்றார்கள். அர்ஜுனன் முதலாவதாக தன் தேரினை கர்ணனது தேருக்கு முன் கொண்டு வந்து நிறுத்தினான். அவ்வாறே துருபதனும் துரியோதனனை போருக்கு கூவி அழைத்தபடி அவன் முன்னே தேரினை நிறுத்தினான். திருஷ்டார்ச்சுனன் துச்சாதனனை எதிர்த்து நின்றான். மறுபக்கம் சிகண்டி பீஷ்மரோடு போரிடத் தொடங்கினான். இருதிரத்து படைகளும் இவ்வாறு எதிர் எதிரே நின்று பொருதத் தொடங்கினார்கள். அப்போது வீமன் மட்டும் ஒரு மரத்தை வேரோடு பிடுங்கி எடுத்துக்கொண்டு முன்னாலே சென்று எதிர் வந்த அங்கே நின்று கொண்டிருந்த சேனைகள் அனைத்தையும் கடலை கரை புரளாமல் தடுத்து நிற்கின்ற மலை போல நின்று அவைகளை மறித்து நால்வகை சேனைகளின் அணிவகுப்புகளையும் மோதி அழிக்கத் தொடங்கினான். ரத கஜ துரக பதாதி இப்படியாக சொல்லக்கூடிய நல்வகை படைகளை மோதி அழிக்க தொடங்கினான் வீமன். அதனாலே துரியனின் காலாட்படை வீரர்கள் குருதியிலே குளித்து சிவந்து போய் நின்றார்கள். பகர்களே, போர்க்களக் காட்சிகளை பற்றி காண்போமா? வீமன் இயக்கனாலே முன்பு தனக்கு அன்பளிப்பாக வழங்கியிருந்த அந்த கதாயுதத்தை பயன்படுத்தும் வாய்ப்பு அவனுக்கு கிட்டிவிட்டது இப்போது என்று மகிழ்ச்சி அடைந்தான். அந்த ஆயுதத்தாலே மோதப்பட்டு குருதியை சிந்திக்கொண்டு பிளிரியவாறு ஓடிய யானைகள் இடியாலே பிளக்கப்பட்டு
பெருக்கெடுத்து ஓடுகின்ற அருவிகளை கொண்ட மலைகளைப் போல தோன்றின. வீரர்களின் ஆயுதங்கள் ஒன்றோடு ஒன்று மோதுவதால் கிளம்பிய தீப்பொறிகள் திரௌபதியின் திருமணத்திலே வைக்கப்பட்ட விளக்குகள் போல ஒளி உமிழ்ந்தன. கூரிய அம்புகளாலே துளைக்கப்பட்டு மண்ணில் விழும் குதிரைகளின் கனைப்பொலி அந்த திருமணத்திற்கு வந்த குதிரைமுக தேவர்கள் வாழ்த்துவது போல இருந்தது. போர்க்களமாகிய கடலிலே அருந்து வீழ்த்தப்பட்ட மன்னர்களின் குடைகள் அந்த களத்தில் இருந்து இடைவிடாமல் மேலே எழுந்து செல்லும் வீரலட்சுமியின் தாமரை மலர்களைப் போல தோன்றின. ஒருவருக்கு எதிரே ஒருவர். இதற்கு நடுவிலே கர்ணன் அம்புகளை மழை போல சொரிந்து கொண்டே திருஷ்டார்ஜுனன் முன் சென்று எதிர்க்கத் தொடங்கினான். அங்கு அந்த இருவருக்கும் நடந்த கடும் போரானது தேவ அசுரர்களுக்கும் அச்சம் தருவதாக இருந்தது. அத்தருணத்திலே பீஷ்மன் சிகண்டியை எதிர்க்க சிகண்டி பீஷ்மனது குடையை அறுத்து வீழ்த்தினான். அந்த பீஷ்மனோ சிகண்டியின் வில்லை தன் பாணத்தினாலே அடித்து துண்டித்து விழச் செய்தான். பவ்யர்களே, இச்சமயத்திலே துரோணாச்சாரியார் என்கிற அந்த குருநாதர் போரின் பல முனைகளிலும் துரியோதனன் சேனைகள் தோல்வி அடைந்து வருவதை காண்கிறார். சிந்தனையோடு பகைவர் சேனைகளை உக்கிரமமாக அழித்துக் கொண்டிருக்கும் அர்ஜுனன் முன் செல்கிறார். அவனை அர்ஜுனன் என்று அவர் தெரிந்து கொண்டிருக்கவில்லை. அதனாலே சிறந்த அம்புகளை தேர்ந்தெடுத்து அவன் மேலே விடுக்கத் தொடங்கினார். ஆனால் அவனோ துரோணர் இன்னார் என்று அறிந்திருந்ததனாலே அவர் மேல் பதிலுக்கு பதிலாக அம்புகளை தொடுக்காமல் தன்னை தாக்க வருகின்ற அம்புகளை அறுத்து துண்டு துண்டாக விழும்படி செய்தவாறு அவர் அருகில் இருந்த பகை வீரர்களை மட்டும் அம்பினாலே வீழ்த்திக் கொண்டிருந்தான், சாய்த்துக் கொண்டிருந்தான். இவன் செயலை கண்ட குருவின் உள்ளத்திலே இவன் ஒரு கால அர்ஜுனனாக இருக்கக்கூடுமோ என்கிற ஐயம் எழுந்தது. ஏனென்றால் இத்தகைய வில்லாற்றலை அர்ஜுனன் அன்றி வேறு யார் பெற்றிருப்பார்கள்? அல்லது ஒருகால் சிகண்டியாக இருக்கக்கூடுமோ என்றால் அதுவும் இருக்காது. முக்காலத்தும் மூ உலகத்தும் காணாத பொருளை அறிவாலே அறியவும் கூடும். ஆகவே ஆராய்ந்து பார்க்கும் இடத்து சிறந்த வில்லாளியான அர்ஜுனனுடையது அன்றி இந்த தாக்குதல் வேறு யாருடையதாகவும் இருக்க முடியாது என்று யோசித்து ஒரு முடிவுக்கு வந்த துரோணர் போர் செய்து கொண்டிருந்த துரியோதனனுக்கு அருகிலே சென்றார். பவ்யர்களே, இனி என்ன நிகழ்கிறது என்பதை சொல்வதற்கு நாளை வருகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஜினேந்திரா.